பூமியை காப்பாத்துறது நம்ம ஒத்தொத்தரோட கடமையும் இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னில இருந்து எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழி எடுத்துப்போம்? நாட்டு பசுக்களை காப்போம். சொல்லுங்க, நாட்டு காளைகளை காப்போம். நாம் அனைவரும் இயற்கை முறையில் விவசாயம் செய்வோம். காளை மாடுகளை வைத்து ஏர் பூட்டி விவசாயம் செய்வோம். இது எல்லாரும் இந்த ரெசல்யூஷன் வந்து இன்னைக்கு எடுத்துக்கணும். அந்த ரெசல்யூஷன் எடுத்தா மட்டும் போராது, அந்த ரெசல்யூஷனை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் நடைமுறைப்படுத்தணும். அதனால என்னடா பால் 1 லிட்டர் தான் கொடுக்குது நாட்டு பசு, அதை என்ன சார் வச்சுன்னு பண்றதுன்னு சொல்லாதீங்க. பாலை தவிர்த்து அது அது ஒண்ணுமே ஒண்ணு லட்சுமி, அதனாலதான் அதை நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த கோமூத்திரம் அந்த சாணம் ஒண்ணு ஒண்ணுத்துலயும் நம்ம பலவிதமான எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களே பாக்குறீங்க. அதெல்லாம நம்ம வந்து யூஸ் பண்ணணும், புரியுதா? முக்கியமா இதை செய்யறவங்களே அதை வந்து பயன்படுத்தணும். அதோட வந்து தெரியாது, அது நம்மளுக்கு அதோட நன்மை தெரியாது. அது பயன்படுத்ததான் அதோட நன்மை தெரியும், புரியுதா? எல்லாரும் அந்த சபதம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் மாட்டு பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணும். இப்ப நம்ம பூஜை பண்ணலாம், ஓகேவா? ஓகேவா, நமஸ்காரம்.